ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாளை மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் தேவ சமூகத்தில் ஆராதித்து மகிழும்படியாக கர்த்தர் நமக்கு தந்ததான இந்த நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். சாச்சிடுவோம்
பாடலை கூட சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள் தான். எங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாளிலே கர்த்தரமை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நிற்கவே
மேகமேதில் மேகத்தோடு போனவரிவேகத்தோடு போனவரிவ திரும்பவும் பதினாயிரம் பரிசுத்த சுந்திர சீக்கிரம் வாரார் ஜகத்தை நோக்கியே சீக்கிரம் வாரார் ஜகத்தை நோக்கி வாரவாரம் வாரவாரம் கேட்குதே அதோ அதோ சில நிமிடங்கள் கர்த்தரை உயர்த்தி தேவ பிரசன்னத்தோடு உயிரோடு எழுந்த தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடி கர்த்தர் மகிமைப்படுத்தலாம்.
ஆராதிக்காமல் இருக்க முடியும்? மரணத்தை வென்ற தேவனை எப்படி ஆராதிக்காமல் இருக்க முடியும்? இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமே. அவர் கல்லறைக்குள்ளே இல்லை, அவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். அவரை துதிக்காமல் இருக்க முடியாது, அவரை உயர்த்தாமல் இருக்கவும் முடியாது.
உயர்த்துங்கள், அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஓ வேகம் பாருமே கர்த்தரே நீராய்
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு நான் மீண்டும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமான இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் இந்த பண்டிகையை நாம் கொண்டாடும்படிக்கு ஆண்டவர் நமக்கு தந்ததான இந்த நல்ல தருணத்திற்காக கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய இயேசு கல்லறைக்குள்ளே இல்லை, அவர் இப்பொழுது சிங்காசனத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் செத்து அப்படியே அவர் கல்லறைக்குள்ளே போகவில்லை. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை திறந்தே இருக்கிறது. இந்த உலகத்தில் மரித்த எல்லாருடைய கல்லறையும் மூடி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மட்டும் இன்றைக்கு திறந்தே இருக்கிறது. ஏனென்றால் இயேசு தாம் சொன்னபடி அவர் உயிரோடு எழுந்தார். ஆகவே இன்றைக்கு ஆராதிக்கிற நாம், தேவனை துதிக்கிற நாம், ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்பதை மறந்துவிடாதிருங்கள். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இது ஒரு உயிர்த்தெழுதலின் பண்டிகையாக இருக்கிறபடினாலே அதை குறித்ததான ஒரு செய்தியும் சில வார்த்தைகளும் இன்றைக்கு நாம் தியானித்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2:32 நான் படிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:32 நான் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று இங்கே வாசிக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது யார்? தேவ மனுஷனாக பேதுருனுடைய ஒரு பிரசங்கம், பேதுருனுடைய ஒரு பிரசங்கத்திலே இதை சொல்லுகிறார். இதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்லுகிறார். இதை யோசிக்கும் பொழுது சற்று வேடிக்கையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரண நேரங்களிலெல்லாம் இந்த பேதுரு எப்படி இருந்தார் என்பதை குறித்து நம்ம வேதத்தின் பல பகுதிகளிலே தியானித்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இவருடைய வாழ்க்கையிலே இந்த பேதுரு இப்பொழுது இவ்வளவு ஆணித்தரமாக பிரசங்கிக்கிறார், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம், இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார் என்று, இதற்கு நாங்கள் சாட்சி என்று பிரசங்கிக்கிறார். பாருங்கள், இவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை, இவர் எப்படி இருந்தார். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தது நமக்கு தெரியும். அவரோடு கூட இருந்து எல்லா நிலைகளையும் கண்டுகொண்டவர். பாடுகளின் நடுவிலே, நெருக்கத்தின் நடுவிலே தனக்கும் ஒரு ஆபத்து வந்துவிடும், தனக்கும் ஒரு போராட்டம் வந்துவிடும், இந்த நெருக்கத்தை சமாளித்து கொள்ள முடியாது, ஏனால் இது ஒரு கடுமையான ஒரு போராட்டம் என்று அவர் அறிந்து இயேசுவோடு கூட இருந்த பேதுரு கூட சற்று மறுதளித்து விட்டு இயேசுவை எனக்கு தெரியாது என்று போய்விட்டார். ஒருவேளை யாருக்கு பயந்து இப்படி சொன்னார் என்று நமக்கு தெரியாது. ஆபத்திற்கு பயந்து சொல்லியிருக்கலாம், அதிகாரத்திற்கு பயந்து சொல்லியிருக்கலாம், தனக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, தன்னையும் ஒருவேளை பிடித்து இவ இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுவோடு கூட தான் இவன் நடப்பான் என்றெல்லாம் ஒருவேளை சொல்லுகிறபடியினாலே நம்மையும் பிடித்து சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்று ஒருவேளை அவருக்குள்ளே கலக்கங்கள், பயங்கள் இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் நடக்க வேண்டியது இருக்கிறது, இப்படியெல்லாம் நடக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இயேசுவோடு கூட இருந்தவர்களும் காட்டி கொடுத்து, இயேசுவோடு கூட இருந்தவனும் மறுதளித்து அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற வார்த்தை என்ன? இப்படி இருந்த ஒரு பேதுரு, இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொன்னவர், நான் அவரோடு கூட இருக்கவில்லை என்று ஆணித்தரமாய் சொன்னவர், நான் அவரை அறியேன் என்று சொன்னவர், இப்பொழுது சொல்கிறார் அந்த இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். அப்போ சிலர் 2 ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவர் சொல்லி போயிருக்கிற, நான் போய் உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். ஆகவே எல்லாரும் எருசலேமிலே காத்திருக்கிறார்கள், மேல் வீட்டு அறையிலே காத்திருக்கிறார்கள். ஆவியானவர் ஊற்றப்பட்டார், பரிசுத்தாவியானவருடைய வல்லமை வந்து இறங்கினது, எல்லாரும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், தங்களுக்குள்ளே அந்த பாஷை பேச ஆரம்பித்தார்கள். 120 பேரும் பாஷைகளை பேசின பொழுது வெளியிலே சத்தம் அதிகமாக இருந்தது,
வித்தியாசமான பாசைகளை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்களே என்று வெளியிலே பயங்கரமான காரியங்கள் உண்டாகிறது. இது என்னமாய் முடியுமோ? இப்படி எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடுகிறார்களே ஏன் என்று இவர்கள் பேசும் பொழுது, அப்பொழுது பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளை, அந்த செய்தியை அவர் பிரசங்கிக்கும் பொழுதுதான் இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தை தான் நடக்கிறது. இங்கே ஒரு கலகம் இல்லை, இங்கே யாருக்கு பைத்தியமும் பிடிக்கவில்லை, எல்லாரும் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு பேச ஆரம்பித்தார் பேதுரு. இப்போ பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது தான், இவை எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வரும் பொழுது தான் சொல்கிறார், இந்த இயேசு உயிரோ எழுப்பப்பட்டார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று ஆணித்தரமாய் பிரசங்கிக்கிறார். ஆகவே இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் இப்படி யோசித்திருப்பார்கள், ஒருவேளை இவன் நேற்றுக்கு ஆண்டவரை தெரியாது என்று சொன்னான், இவன் இயேசுவை நான் பார்க்கவில்லை என்று சொன்னான், நான் அவரோடு கூட இருக்கவில்லை என்று சொன்னான், இயேசுவை மறுதளித்து போய்விட்டான், ஆனால் இப்பொழுது மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுகிறான், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று அவர் பிரசங்கிக்கிறான். அப்படி என்றால் இப்போ ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதற்கு பின்பு இந்த பேதுருவுக்குள் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் மனிதனுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் மனிதர்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை சம்பவிக்க வைத்திருக்கிறது, ஏதோ ஒன்றை நடப்பிக்க வைத்திருக்கிறது, ஏதோ ஒன்றை செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை நாம் எதையோ சாப்பிட்டு அந்த பண்டிகையை கொண்டாடி நிறுத்திவிடக்கூடாது. நான் இன்றைக்கு சொல்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டும், ஏதோ ஒன்று நமக்குள்ளே நடக்க வேண்டும், ஏதோ ஒன்று நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு திட்டமாக பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த பகுதியை நீங்கள் யோவான் சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே நீங்கள் படிக்க முடியும். பாருங்கள், ஏன் இந்த பேதுரு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்திற்கு பின்னால் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். முதல்ல 3000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல் பிரசங்கத்திலேயே ஒரு பயங்கர ரிவைவலை கொண்டு வந்துட்டார், ஒரு பயங்கர எழுப்புதலை கொண்டு வந்துட்டார். 3000 பேர் தொடப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்து 5000 பேர். இப்படி அந்த தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானால் இந்த பேதுரு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று வைராக்கியமாய் பிரசங்கிக்கிறார் என்றால் அங்கே என்ன நடந்தது? பேதுருவுக்குள்ளே என்ன நடந்துச்சு? ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இந்த பேதுருவுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதை நீங்கள் 21 அதிகாரத்திலே படிக்க முடியும். யோவான் 21 அதிகாரம் 1 வசனம் படிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாகுவது சீமோன் பேதுருவும் என்று நம்ம இங்கே படிக்கிறோம். இங்கே பாருங்கள், இயேசு தம்மை தம்முடைய சீசர்களுக்கு உயிர்த்தெழுந்த பின்பு வெளிப்படுத்தினார். நீங்கள் படிக்கும்போது மகதலேனா மரியாளுக்கு அவர் வெளிப்படுத்தினார். முதலாவது அந்த அம்மா தொட்டக்காரர் என்று எண்ணிவிட்டார்கள். அதுக்கு பிற்பாடு தான் தெரிந்தது, இல்லை இயேசு தான் அப்படின்னு. அப்போ அங்கே அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று படிக்கிறோம். அதுக்கப்புறம் தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இயேசுவை பார்த்தோம், நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்கிறார். சொல்லுகிறான், அப்படியெல்லாம் நான்லாம் நீங்கள் சொன்ன உடனே விசுவாசிக்க முடியாது, அப்படிலாம் கேட்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தோம். இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை. நான் பார்க்கணுன்னா அவர் கையில் காயம் இருக்காதுன்னு பார்க்கணும், அவருடைய விலாவில் காயம் இருக்கான்னு பார்க்கணும், இப்படியெல்லாம் நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு இந்த தோமா சொல்லும் பொழுது, அருமையானவர்களை, இயேசு தம்மை அவருக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின பொழுது அவர் சொன்னார், இப்படியெல்லாம் பார்த்து தான் விசுவாசிப்பேன் என்று நினைக்கக்கூடாது, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று அவனுக்கும் வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, இப்படி தம்முடைய சீஷர்களுக்கும் தம்மோடு இருந்தவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினாலும் இந்த பேதுருவுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தினது வித்தியாசமாய் இருக்கிறது. அது ஒரு விலையேறப்பெற்ற நேரமாயிருக்கிறது, அது ஒரு வித்தியாசமான நிலையிலே இருக்கிறது. ஆகவே இங்கே நீங்கள் படிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பேதுரு, நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார்.
அப்பொழுது கூட சில பேர் சொல்கிறார்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே இவர்கள் மறுபடியும் போகிறார்கள். ஏற்கனவே மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை தான் ஆண்டவர் இயேசு அழைத்தார், என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். உடனே தன்னுடைய வலை படகையெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார். அருமையானவர்களே, அப்போ கேட்டான், நான் உம்மை பின்பற்றி வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். ஆண்டவர் பாருங்க, நினைக்கிறத விட நிறைய காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லத்தான் செஞ்சார். இயேசுவை பின்பற்றி வந்தால் எங்களுக்கு கிடைப்பது என்ன? என்னுடைய பிள்ளைகள் நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இப்போ பாருங்க, இவர்களுடைய தேவைகள் இருக்கிறது. ஒருவேளை இப்படி நினைத்திருக்கலாம், இயேசு மரித்து அடக்கம் பண்ண விட்டார், ஒருவேளை அவர் கூட போகும்போது சாப்பாடெலாம் அவர் பார்த்துக்கிட்டாரு, அவர் கூட போகும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லை, இப்போ இயேசுவும் மரித்து போனார், இப்போ நம்ம எங்கே போகிறது, என்ன செய்வது, அப்போ நம்ம மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு கூட கொஞ்சம் பேர் போகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய அந்த பரம தரிசனத்தில் இருந்து சற்று விலகி மறுபடியும் நான் இதற்கு போகிறேன் என்று சொல்லுகிறான். அங்கே போகிறான், ஆனால் அன்று ராத்திரியிலே ஒன்றும் அகப்படவில்லை என்று எழுதியிருக்கிறார். அன்று ராத்திரியில் ஒன்றும் அகப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனிதன் மேலே ஒரு மகா பெரிய திட்டம், மகா திட்டத்தை வச்சிருப்பாரானா, ஒருவேளை சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் அந்த திசை மாறி அந்த வழிகளை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் அதில் விடமாட்டார். எப்படி ஆண்டவர் சந்திக்க வேண்டும், என்ன விதமாய் தன்னிடத்தில் திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த விதமாய் கர்த்தர் திருப்புகிறார். நான் நினைக்கிறேன், 12 சீஷர்களில் இயேசுவோடு கூட இருந்தவர்களில் இந்த பேதுரு ஒரு சற்று வித்தியாசமான ஒரு நபர் தான். ஆனால் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் மற்ற சீஷர்களை பார்க்கிலும் பேதுரு மேல் ஒரு வித்தியாசமான அபிஷேகம் இருந்தது. அருமையானவர்களே, என்ன கிடைக்கும் என்று கேட்டான். ஆனால் வரும் காலத்தில் கர்த்தர் இந்த பேதுருவை பயன்படுத்தின விதமும் கனப்படுத்தின விதமும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு இந்த பேதுருவை ஆண்டவர் ஜனங்கள் மத்தியில் பயன்படுத்தின விதமே வேறாய் இருக்கிறது. இப்போது ஒன்றும் அகப்படவில்லை. அன்று ராத்திரியிலே ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவருக்கு தெரியும் ஒன்றும் கிடைக்காது என்று தெரியும். ஆனால் இப்போ மறுபடி இயேசு பேசுகிறார். ஆண்டவர் தரிசனமான மூன்றாவது அனுபவம் இது. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார், அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தில் படிக்கிறோம், உடனே படகேறினார்கள், அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. அடுத்த வசனம் வாசிக்கிறேன், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை பாருங்க. என்னோடு கூட நடந்து என் வழிகளை பின்பற்றி என் கூட இருந்து சாப்பிட்டுட்டு கடைசி நேரத்தில் என்னை மறுதளிச்சுட்டு என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு போனவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவருடைய திவ்ய சுபாவங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கிறது. ஒருவேளை என்னோடு கூட இருந்து இப்படி என்னை மறுதளித்து போயிட்டியப்பா அப்படின்னு இயேசுநாதர் ஏதாயிலும் ஒரு கடினமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளே. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் ஜனங்களை கவர்ந்திழப்பதற்கு காரணம் அதுதான். அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை என்கிறார்கள். நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சிருப்போம், யோசித்து பாருங்கள், இது உனக்கு வேணும், நீ பசினால் சாகணும், உனக்கு ஒன்றும் கிடைக்காம போகணும், நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் வாழணும். என்னுடைய பிள்ளை அவர் கேட்கிறார், ஏதாகிலும் உண்டா? அப்போது என்னுடைய வழியை விட்டு நீ விலகி போகும் பொழுது நீ என் வாழ்விலே உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளிலே நீங்கள் நினைக்கிற எதையும் சாதிக்க முடியும். என்ன சொல்கிறான், மீன் பிடிக்க போகிறேன், அப்போ உடனே கிடச்சிருமா? போன உடனே எல்லாம் அகப்பட்டுருமா? போன உடனே எல்லாம் கிடச்சிருமா? இல்லை. இப்போ ஆண்டவரே கேட்குறாரு, நீ உன் சொந்த விருப்பத்தின்படி நீ மறுபடியும் உன்னுடைய வேலைகளை செய்ய போகிறாய், ஆனால் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது. இப்போ கேட்குறார், இருக்குதா? இல்லை. இல்லை என்று சொன்னார்கள். அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்கிறார், அப்பொழுது நீங்கள் உங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொன்னார். ஆண்டவருடைய ஒரு அற்புதமான செயல்களை நாம் இங்கே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களில் சிலுவை பாடுகளுக்கு முன்பாக இயேசு உலகத்தில் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தபோது அவருடைய அற்புதங்களை எல்லாம் மிகவும் நன்றாய் கவனித்தவர்கள் இந்த சீஷர்கள். கூட இருந்த பேதுருவுக்கு தெரியும் இயேசு எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்று நன்றாக அறிந்தார்.
என்னுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த பின்பும் மறுபடியும் இயேசு அதே அற்புதத்தை உறுதிப்படுத்துகிறார். அதே அற்புதத்தை உறுதிப்படுத்துகிறார். இப்போ ஏதாகிலும் கிடைக்குமா, இருக்கிறதா? இல்லை. அப்படியானால் இப்போ வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்போ வலையை போட்ட பொழுது அவர்களுக்கு மீன்கள் ஏராளம் அவர்களுக்கு வந்து கிடைக்கிறது. இவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். நன்றாக தெரியும், அன்றைக்கு இயேசு அந்த படகிலே ஏறி அவன் படகில உட்கார்ந்து போதகம் பண்ணிவிட்டு இப்பொழுது வலையை போடு என்று சொல்லும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்டு வலையை போட்டான். அந்த படகு நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் கொடுத்தார். தெரியும், இப்போ அவனுக்கு தெரியும், ஒருவேளை அவர் தூரத்தில் நிற்கிறார், அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இது இயேசு கிறிஸ்துவின் சத்தம் போல தெரிகிறது, அவருடைய வார்த்தை போல தெரிகிறது. இப்போ வலையை போடுன்னு சொல்கிறாரு. அன்னைக்கும் சொன்னாரு, இப்போ வலையை போடுன்னாரு, மீன் கிடைச்சிது. இப்போ அதே வார்த்தையை சொல்கிறாரு, மீன் கிடைக்கிறது. அப்போ கூட இருக்கிறவர் சொல்கிறாங்க, பாரு இயேசுநாதர் அங்கே வந்து நிற்கிறார், பாரு நம்மக்கிட்ட பேசுறது யாரு, இயேசுதான். அவனுக்கு வெட்கமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, ஐயோ நான் மறுதளித்து விட்டேன், நான் இயேசுவை விட்டு விலகி போய்விட்டேன், நான் அவரை தெரியாது என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் மறுபடியும் வந்து என்கிட்ட பேசுகிறாரா, மறுபடியும் வந்து அந்த அற்புதங்களை செய்கிறாரா தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவேத்தான் பேதுரு சொல்லுகிறார், தேவன் தாம் உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். ஏனென்றால் அதை அவன் கண்ணால கண்டான். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு இந்த சம்பவத்தை பேதுரு கண்ணால பார்க்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் கர்த்தர் தரிசனமானார். அந்த வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அற்புதங்கள் மிக நேர்த்தியாய் நடக்கிறது. பாருங்க, ஏராளமான மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்போ சொல்லுகிறார் பாருங்க, அவர்கள் அந்த மீன்களை பிடித்து கொண்டு அவர்கள் கரையிலே வருகிறார்கள். இங்கே கறி நெருப்பெல்லாம் உண்டு பண்ணி அவர்களுக்கு எல்லாவற்றையும் இயேசு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நான் அந்த வசனத்தை படிக்கிறேன். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறி 200 மூல தூரத்தில் இருந்தபடியினால் படகில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கறி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த படகில் இருந்தவர்களுக்காக உணவை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஏதாகிலும் உண்டா என்று கேட்ட இயேசு, நீங்கள் இல்லை என்று சொன்னீர்கள், நான் இப்பொழுது உங்களுக்காக உங்கள் தேவையை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இப்போ தான் யோசிக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்த போதிலும் மீண்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அற்புதம் செய்கிறாரே, மீண்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இவ்வளோ மகிமையான காரியத்தை செய்கிறாரே, திரும்பவும் எங்களுக்கு அந்த தேவையை, அந்த சாப்பாட்டை, அந்த மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், எல்லாம் ரெடியாக இருக்கிறது, வாங்க புசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருனா, என் ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? பல முறை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விட்டு விலகி போனோம். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு இல்லாமை, தேவைகள் சந்திக்கப்பட ஒரு இயலாமை நம்ம வாழ்க்கையில் வருந்த பொழுது நம்ம ஆண்டுடைய சமூகத்தை விட்டு பலமுறை தூரம் போனோம். என் ஆண்டுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? அவர் மறுபடியும் அப்படியே நம்முடைய போக்கில் விடாதபடிக்கு நம்மளை நேசித்து மறுபடியும் அந்த நிலைகளுக்குள்ளே நம்மளை கொண்டு வருகிறார் என்றால் ஆண்டவர் உண்மையிலே நம்மை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை விட்டு எப்படி பின்வாங்கி போக முடியும்? இந்த இயேசுவை விட்டு எப்படி விலகி போக முடியும்? இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எப்படி விலகி போக முடியும்? தவறு செய்தவன் என்று அறிந்தும் அவனுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார் என்றால் அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, அநேக பாடுகளின் மத்தியிலே நான் போகிறேன் மறுபடியும் என்று கர்த்தரை விட்டு நீங்கள் ஒருவேளை தூரம் போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு உங்களை கவர்ந்து கொள்ளுகிறது. ஆண்டவருடைய அன்பு மறுபடியும் உங்களை இழுத்து கொள்ளுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதங்களை உறுதிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். இயேசு மரிப்பதற்கு முன்பதாகத்தான் அற்புதங்களை செய்தார் அல்ல, தாம் உயிரோடு எழும்பினதற்கு பிற்பாடும் அதே போல அற்புதங்களை உறுதிப்படுத்துகிறார். இதை கண்ணால் பார்த்ததுனால தான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் யாரும் சந்தேகப்பட வேண்டாம், நீங்கள் யாரும் அழுதுகிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் யாரும் இதை குறித்து துக்கப்பட வேண்டாம், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்.
என்னுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் பேதுருனுடைய வாழ்க்கையிலே அதே அற்புதங்களை மறுபடியும் உறுதிப்படுத்த வைத்தது, அற்புதங்களை உறுதிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியம், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு அடுத்த ஒரு காரியம் என்ன? அதை நீங்கள் 15 வசனத்தில் இருந்து படிக்கலாம். நான் படிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார். நல்ல கவனிங்க, தேவைகளை சந்தித்தார், அற்புதங்களை உறுதிப்படுத்தினார். இப்போ சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி. ஒருவேளை அந்த படகுல இன்னும் பல பேர் இருந்தாங்க, அந்த படகில் அந்த மீன்களை எல்லாம் இழுத்து கொண்டு வருகிற வலையை இழுத்து கொண்டு வருகிறார்கள் அல்லவா. பேதுரு மட்டும் அதில் இருக்கவில்லை, இன்னும் அவருடைய சீஷர்கள் இருந்திருக்கலாம், அவருக்கு துணையாக மற்ற நபர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவரிடத்திலெல்லாம் இயேசு பேசவில்லை. இயேசுவுக்கு யார் தேவை? இந்த பேதுரு தேவை. இயேசுக்கு யார் வேண்டும்? இந்த பேதுரு தான் வேண்டும். தேனுடைய பிள்ளைகளை அவரை நோக்கி என்ன சொல்லுகிறார்? நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். ஒரு பரலோகத்தின் தேவன், பிதாவின் மடியில் செல்லப்பிள்ளையாக இருந்து பூமிக்கு வந்த தேவகுமாரன், இந்த உலகத்திற்கு எல்லா மனுஷனையும் மீட்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு, தாம் சொன்னபடி 3 உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த இயேசு கர்த்தரை விட்டு விலகி போன பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்னில் அன்பாயிருக்கிறாயா? இதனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா ஆண்டவர் மேலே உள்ள பாசத்தின், அந்த பாசம் அவனுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை பாடுகளின் மத்தியில் இயேசுவை மறுதளித்திருக்கலாம், உண்மைதான் அது. நெருக்கத்தின் மத்தியில் இயேசுவை மறுதளித்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் மேலே வைத்திருக்கிற அன்பு மாறலை, இயேசுவின் மேல் வைத்திருக்கிற பாசம் மாறலை. அந்த பாசம் அப்படியே இருக்குது, அது இயேசுவுக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை அவர் கேட்கிறார், நேசிக்கிறாயா? நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அப்போ நான் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னுடைய எண்ணம் எப்படி இருந்தது, என்னுடைய சிந்தனை எப்படி இருந்தது, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நான் இப்படி வாழ்ந்துட்டேன், ஆனால் என் இருதயத்திற்குள் உம்மை குறித்த பாசம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத உமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய பிள்ளைகளை, ரெண்டாவது நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா அப்படின்னு சொல்கிறார். பேதுருவை இயேசு எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை இப்பொழுது உறுதிப்படுத்துகிறார். என்னுடைய பிள்ளைகளே, முதலாவது அநேக அற்புதங்கள் மூலமாக அந்த அழைப்பை உறுதிப்படுத்தினார். அற்புத அடையாளங்களை இயேசு செய்தபோது கூட இருந்த பேதுரு பிரமித்து ஆச்சரியப்பட்டான், இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று. என்னுடைய பிள்ளைகளை, இப்போ பாருங்க, அற்புதங்களை மட்டுமல்ல அழைப்பையும் உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள், பேதுருவின் மேல் ஒரு விசேஷித்த அழைப்பு இருந்தது. ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பு மாறாதது. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை விட்டு விலகி இருக்கலாம், ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், ஆத்தும் ஆதாயம் செய்யாமல் இருக்கலாம், கர்த்தரை விசுவாசியாமல் இருக்கலாம், ஆராதனைக்கு போகாமல் இருக்கலாம், ஆண்டவரையே தேடாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே தேவன் ஒரு அழைப்பு வச்சிருப்பார்னா அந்த அழைப்பு மாறாது. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கொண்டு, இன்றைக்கு இருக்கிற கஷ்டத்தை பார்த்து கொண்டு, இன்றைக்கு இருக்கிற நடைமுறைகளை பார்த்து கொண்டு, அதெல்லாம் நமக்கு சாத்தியமாகாது, அதெல்லாம் நமக்கு சரிவராது என்று நினைக்கலாம். ஆனால் உன் மேலே, உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாரே, அந்த அழைப்பு உங்கள் மேலே இருக்கிறதே, அது ஒரு நாளும் மாறாது. மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? என்னுடைய அழைப்பை மறுபடியும் அவர் உறுதிப்படுத்தினார். என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து கொண்டிருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சி என்று சொல்கிறாரே. நான் சொல்கிறேன், அழைப்பு மாறலை. உன்மேலே வைத்திருக்கிற தேவ திட்டம் மாறாது, உன்மேலே தேவன் வச்சிருக்கிற அந்த நோக்கம் மாறாது, உன்மேல் ஆண்டு வைத்திருக்கிற தரிசனம் மாறாது. தேவ பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே
எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே போன பேதுருனுடைய வாழ்க்கை இன்றைக்கு இவ்வளோ வைராக்கியமாக எழும்பி நின்று ஜனங்களிலே சமுதாயத்திலே சபை நடுவிலே நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அவன் பிரசங்கிக்கிறான் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் பேதுருவுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து உலகத்தின் காரியங்களை பார்த்து ஒருவேளை நீங்களும் எனக்கு தேவன் அற்புதங்களை செய்யவில்லை, இல்லாவிட்டால் எனக்கு அழைப்பில்லை, இல்லை நான் இதை செய்வதற்கு திராணி இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்களை கர்த்தர் எதற்காக பிடித்தாரோ அதை தான் போல் சொல்லுங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். மறுபடியும் கர்த்தருடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். அன்றைக்கு சொன்னார், இவ்வளவு நாட்கள் மீன்களை பிடித்து கொண்டிருந்தாய், ஆனால் இனிமே நீ மீன் பிடிக்கிறவனாய் அல்ல, மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி அழைத்தாரே, அந்த அழைப்பை தான் இப்போ கொடுக்கிறார் பாருங்க. மறுபடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பது நீர் அறிவீர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பாருங்க, மூன்றாவது சொல்லுகிறாரு, அவனை நோக்கி என்னை நேசிக்கிறாயா என்று மூன்றாம் தரமும் அவன்கிட்ட கேட்கும், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். பார்த்தீங்களா, ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்படின்னா இனி நான் உம்முடைய வேலையை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என் மேலே இருந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறேன், என் மேலே இருந்த அழைப்பை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை எதற்காக நீர் தெரிந்து கொண்டீரோ, எதற்காக ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினீரோ, அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே நானும் இருந்தேனே, என் மேலே அந்த அபிஷேகம் இறங்கி வந்ததே, இப்போ எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன், நான் ஆயத்தப்பட்டு விட்டேன், இனி நான் கர்த்தருக்காக வைராக்கியமான காரியங்களை செய்யப்போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் வந்த பேதுருவை ஆண்டவர் உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் தான் இந்த பேதுருனுடைய ஊழியம் பிரகாசமாக இருந்துச்சு. கர்த்தர் அவரை கனப்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் மறுபடியும் அற்புதங்களை செய்து இயேசு தாம் யார் என்பதை உறுதிப்படுத்திவிட்டார். ரெண்டாவது, அழைப்பை உறுதிப்படுத்திவிட்டார். என்னை எதற்கு அன்றைக்கு அழைத்தாரோ அதையே மறுபடியும் ஞாபகப்படுத்தி இதை செய்வாயா? அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தையும் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட காரியத்தையும் உருவாக்குகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நாமும் பேதுருவை போல ஏதோ ஒரு நிலையில் சற்று ஒதுங்கி சற்று பின்மாற்றமாகி கர்த்தரை விட்டு விலகி போய் இனிமேல் எனக்கு திராணி இல்லை, என்னால் செய்ய முடியாது என்று நீங்கள் ஒதுங்கி இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் மேல் அவருடைய வல்லமை அனுப்ப விரும்புகிறார். மீண்டும் உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்தி தேசத்தில் மகிமையான காரியங்களை உங்கள் மூலமாக உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எழுப்புதலுக்கு, அப்போஸ்தலர் நாட்களின் எழுப்புதலுக்கு கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினார். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவருக்காக பயன்படுகிற பாத்திரமாக அமேன் கர்த்தரை மாற்றட்டும். பழையதை மறந்து விடுங்கள், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுகிறது என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகத்தை எப்படி இந்த பேதுருவின் மேல் போட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும்படி நான் சாட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிற்கத்தக்க திராணியை ஆண்டவர் கொடுத்தது போல இன்றைக்கு ஆவியானவர் நம்மையும் அநேகருக்கு சாட்சியாய் நிலைநிறுத்துவாராக. இப்படி சாட்சியாய் இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை. நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று நார்மையானவர்களே நிற்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். அர்ப்பணிப்போட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இன்றைக்கு அருமையான இந்த நாளிலே ஆவியானவர் நமக்குள்ளே விசேஷித்த அபிஷேகத்தையும் விசேஷித்த தைரியத்தையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கட்டுமே. இன்றைக்கு ஆவியானவருடைய கிரியைகளை நம்முடைய கண்கள் பார்க்கட்டுமே. எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். அருமையான இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை, இந்த நாட்களை நாங்கள் கொண்டாடும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இயேசு கல்லறைக்குள்ளே இல்லை, அவர் இன்றைக்கு சிங்காசனத்தில் இருக்கிறார். நாங்கள் மரித்து போன ஒரு இயேசுவை ஆராதிக்கவில்லை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்பதற்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சாட்சி. ஆகவே நாங்கள்
நாங்கள் சாட்சிகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நிமித்தமுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனுடைய வசனத்தின் நிமித்தமுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லா தடைகள் போராட்டங்கள் நீங்குவதாக. தேவ பலனை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க இந்த கடைசி நாட்களில் உம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறீர். ஆகவே உம்முடைய வருகைக்கு எப்பொழுதும் ஜனம் சபை ஆயத்தமாக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.